வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக எத்னிக் ஹெல்த் கேர்லேருந்து டாக்டர் யோக வித்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். பொதுவாக பெண்கள் சார்ந்த கேள்விகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்துட்டு கருப்பை அதை பற்றின கேள்விகள் தான் அதிகப்படியாக இருக்கும். கருப்பைன்ற ஒரு உறுப்பு வந்துட்டு வெறும் குழந்தை பிறக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அதை தாண்டி அதனுடைய பயன்கள், அது மூலமாக வரக்கூடிய சுரப்பிகள் நம்ம பாடி ஃபுல்லாக எவ்வளோ ஹெல்ப் பண்ணுதுன்றது பல பேருக்கு புரியறது கிடையாது. கருப்பை சார்ந்த கேள்விகள்னு எடுத்துக்கும் போது பிசிஓடி மட்டும்தான் ஒரு மெயின் கன்சர்னான கேள்வியாக இருக்குது. அதை தாண்டி ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கருப்பை எப்படி நம்ம ஆரோக்கியமாக பராமரிக்கலாம் அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போது யூட்ரஸ்னுடைய ஹெல்த் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்ததுலேருந்தே வந்து அதற்கான போதுமான ஊட்டச்சத்துக்கள் வந்து கொடுத்து வளர்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா என்ன தான் வந்து பியூபர்ட்டி அப்படிங்கிறது 12 வயசு 13 வயசில் நடந்தாலும் அந்த முட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு பிறந்த உடனேவே இவ்வளோ மில்லியன் நம்பர் ஆஃப் எக்ஸ்னு சொல்லி லெஃப்ட் ஓவரிலையும் ரைட் ஓவரிலையுமே நிறைஞ்சிருக்கும். ஸோ அது வந்து பிறந்த குழந்தையிலேருந்தே வந்து எக் வந்து அந்தந்த மாதம் குரோ ஆகி அதோடய ஹார்மோன்ஸ், செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் வந்து க்ரோ பண்ணுறது, யூட்ரஸோட க்ரோத்து, பிரெஸ்ட் டெவலப்மெண்ட்டு, இந்த மாதிரி ஹேரோடைய டெக்ஸ்சர்லேருந்து எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது எக்கோட க்ரோத் தான். ஸோ அது வந்து பெண் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே வந்து நல்ல ஊட்டச்சத்துக்கள், அதாவது ஹீமோக்ளோபின் நல்லா 12 ரேஞ்சுக்காவது மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நல்ல ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கணும். இரும்பு சத்து, புரத சத்தும் உணவில் வந்து நிறைய இருக்கிற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இரும்பு சத்துனா கீரைகளோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம், நட்ஸு, இதெல்லாம் வந்து கொடுக்கணும். புரத சத்து அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து மில்க் ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் நிறைய டைப் ஆஃப் பல்சஸ், சுண்டல், ரெட் பீன்ஸு, ப்ளஸ் கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா மில்லட்ஸ், இதெல்லாம் கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்நாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எள்ளுரண்டை, எள்ளு சார்ந்த உணவுகள் இதெல்லாமே வந்து நிறைய கொடுக்கும்போது நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன் வந்து முட்டையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெண்களுடைய ஆரோக்கியத்துக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் எள்ளுரண்டை வந்து கருப்பட்டியும் கூட சேர்றதுனால இரும்பு சத்தும் அதில் கூட இருக்குது. அப்போ ஹீமோக்ளோபின் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த ஜென்ரேஷன் வந்து எல்லாருமே வந்து நிறைய கூல்ட்ரிங்க்ஸு, கோலாஸ்லாம் குடிக்கிறாங்க, ஃபுல்லாக கலப்பு பவுடர்ஸு, ப்ரிசர்வேட்டிவ்ஸு, அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, ஆஃபீஸ் போகும்போதும் சரி, அவங்க எடுத்துகிட்டு போகக்கூடிய உணவு வந்து ஒன்றா நூடுல்ஸு, அப்படின்லாம் ப்ரெட், ஜாமு. ஸோ முழுக்க முழுக்க வெறும் கார்போஹைட்ரேட், அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ரிலீஸ் ஆகக்கூடிய குளுக்கோஸ் வந்து அவங்களுக்கு உடம்பை வந்து இன்னும் கேடடைய செய்யுது. கர்ப்பப்பையில் அதிகப்படியான காற்றுகள் தங்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. ப்ளஸ் லஞ்ச்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடு தோறுமே தாய்மார்கள் வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா காரக்குழம்பு, புளிக்குழம்பு, அது எண்ணெயை நிறையா ஊற்றி விட்டு புளியும் கரைச்சி ஊற்றி அந்த டெய்லியுமே அந்த காரக்குழம்பு புளிக்குழம்பு பெண்கள் சாப்பிடும்போது இருக்கிற ஹீமோக்ளோபின் எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடும். ப்ளஸ் காப்பர் நியூட்ரியன்ட்டும் வாஷ் அவுட் ஆகிடும். எல்லா நியூட்ரியன்ட்டுமே வந்து வாஷ் அவுட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நியூட்ரியன்ட் டிஃபிஷியன்சினால் ஹீமோக்ளோபின் குறைஞ்சி இரகுலர் பீரியட்ஸ் வரதுக்கு அது காரணமாக இருக்குது. அதே மாதிரி காரக்குழம்பு வச்சுட்டு ஒரு உருளைக்கிழங்கையோ வாழைக்காயோ வறுத்து வச்சுருவாங்க. ஸோ இது வந்து அகெயின் வந்து நம்மளோட உடம்புக்கூடிய காற்றை வந்து அதிகப்பட செய்து கர்ப்பப்பைக்குள்ளே போய் தங்கி இருக்கக்கூடிய பிளட், மென்ஸ்ட்ரல் பிளட் எல்லாத்தையுமே வந்து கட்டிகளாக மாற்றும். இப்போ நம்மளே சொல்கிறோம், கையில் வந்து புண்ணு பட்டால் காற்றோட்டமாக இருந்தால் அந்த புண்ணு ஆறிடும், காஞ்சிரும் அப்படிங்கிறோம். அந்த மாதிரி ரொம்ப அதிகப்படியான காற்று வந்து கர்ப்பப்பையில் போகும்போது அந்த ரத்தம் வந்து காஞ்சி போயிடும். ஸோ அதாவது கட்டிகளாக மாற துவங்கும். ப்ளஸ் மேலும் மேலும் ஒரு ஒரு மாதம் வளரக்கூடிய முட்டைகள் வெளியே வராமல் அந்த காற்று வந்து தடுத்து நிறுத்தும். ஸோ அதனால் அந்த ஒரு மாதம் வெளியே வர வளர்ந்த முட்டைகள் வெளியே கிளென்ஸ் அவுட் ஆகாமல் உள்ளே தேங்கிறத நம்ம நீர்க்கட்டின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி கர்ப்பப்பையில் வந்து பல வகையான பிரச்சனைகள் வந்து பெண்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே கரெக்டான லைஃப் ஸ்டைல்லையும் ஃபுட் ஹேபிட்ஸ்லையும் இல்லாதனால தான் வருதுன்னே சொல்லலாம். ஸோ அப்போது பியூபர்ட்டியிலிருந்தும் அகெயின் மெயின்டைன் பண்ணும். ஸோ ஒரு பெண் வந்து பூ பெய்துறாங்க அப்படின்னா ஒரு சில பெண்களுக்கு ஒரு பீரியட்ஸ் வந்துடும். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் 6 மாதம் பீரியட்ஸே வராது. ஸோ அவங்க வந்து அதுக்கு என்ன காரணம்ங்கிறத பார்க்கணும். அது ஹீமோக்ளோபின் டிஃபிஷியன்சியா, அல்லது பிசிஓடி அதுக்குள்ளே டெவலப் ஆயிடுச்சா, தைராய்டு ஹார்மோன்ஸில் இருந்து இம்பேலன்ஸ் இருக்கா, அல்லது அவங்க ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக படிக்கிறதுனால அவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா, உடல் சூடு அதிகமாகுதா, இந்த மாதிரி என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்து அதற்கான தீர்வுகளை கொடுக்கும்போது அந்த பெண் வந்து கரெக்டாக அவங்களோட லைஃப் லாங் மறுபடியும் மென்ஸ்ட்ரல் சைக்கிளை ரெகுலேட் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை விட்டுட்டு பீரியட்ஸ் வரல, ஏதோ டாக்டர் போய் 5 மாத்திரை 12 மாத்திரை இந்த மாதிரி அட்டை மாத்திரை 21 மாத்திரை ஏதோ கான்ட்ராசெப்டிவ் பில்ஸை கொடுப்போம், என் பொண்ணுக்கு பீரியட்ஸ் வந்தால் போதும், அது எப்படி வருதுங்கிறது முக்கியம் இல்லை, மாத்திரை போட்டு ஏதோ ஒன்று வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி தாய்மார்களும் சரி பெண்களுக்குமே வந்து அந்தளவுக்கு விழிப்புணர்வு அந்த வயசில் இருக்காது. ஸோ அப்போ கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. இந்த கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் வந்து நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்துது. நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலுமே தெரியும். அதாவது கான்ட்ராசெப்டிவ் பில்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ் வந்து பிரெஸ்ட்டில் வந்து மார்பகத்தில் புற்றுநோய் வரத்துக்கோ, மார்பகத்தில் சிஸ்டோ ஃபைப்ரோட டெவலப் ஆகிறதுக்கோ அதுதான் காரணமாக இருக்குது. ப்ளஸ் இந்த கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் போட்டு வர வைக்கிற பீரியட்ஸில் முட்டை வளர்ச்சி நடக்காது.
வெறும் கர்ப்பப்பையுடைய ஊழ் சுவர் மட்டும் வளர்ந்து வளர்ந்து கரைஞ்சு கரைஞ்சு வெளியே வந்துட்டுருக்கும். ஸோ ஒரு சர்டைன் ஸ்டேஜில் என்னதான் அட்டை மாத்திரை போட்டு பீரியட்ஸ் வர வச்சாலும் திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை நிற்கல அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் முட்டை வளர்ச்சிக்கு ஸ்பெசிஃபிக்கான அகெயின் ஹார்மோன் ஊசியோ மருந்துகளோ எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அப்படி ஓவிலேஷன் இன்டெக்ஷன் பண்ணும்போது ஒரு ஒரு மாதம் 100 முட்டை வளர்ந்து ஒரே ஒரு டாமினன்ட் ஃபாலிக்கிள் வெடிச்சு ரப்ச்சர் ஆகிற இடத்துல ஆயிரக்கணக்கான முட்டைகள் வளர தூண்ட போகிறோம். அப்போ தூண்டும்போது என்ன ஆகுதுன்னா முட்டைகள் வந்து சீக்கிரமாக தீந்து போயிடும். அப்போ பெண்களுக்கு 30-35 வயசுலேயே ஏர்லி மெனோபாஸ் வந்து டோனார் ஏக்கு போகிற பல பெண்களில் வந்து நானே வந்து பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எடுக்க ஆரம்பித்து ஒரு ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயமாகவும் ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவ் விஷயமாகவும் ஒரு மனசை வந்து புண்படுற விஷயமாகவுமே அமையுது. ஸோ எளிதான தீர்வுகள் வந்து இதற்கு இருக்குது. அதை ஃபாலோ பண்ணும்போது குறிப்பாக இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் பியூபர்ட்டிலேயே வந்து பீரியட்ஸை சைக்கிளை ரெகுலர் பண்ணும்போது ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுக்கு நேச்சுரலாக ஃபர்டைல் ஆகிறதுக்கு இயற்கையான முறையில் குழந்தை பெற்றெடுக்கும்போது தான் குழந்தையும் வந்து ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளாகவும் இருக்கும் அப்படிங்கிறதும் இதில் நிறைய உண்மைகள் நிறைஞ்சிருக்கு. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, வணக்கம்மா, நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்து பேச வேண்டாமா? உங்களோட உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் லக்ஷ்மி, திருச்சியில இருந்து பேசுறோம். ஓகே லக்ஷ்மி, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தாங்க. ஓகே, உங்க வயசுமா? எனக்கு 56. உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே, வணக்கம் லக்ஷ்மி, சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். இது வந்து எனக்கு வந்து 56 வயசு ஆயிடுச்சு. ஓகே, மெனோபாஸ் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. சரிம்மா, இப்ப என்ன ப்ராப்ளம்னா எனக்கு வந்து ஆக்டிவா பல்லு வந்து மெல்லவே வரமாட்டேங்குது. ஓகே, இப்ப பல்லுல எல்லாம் குளறான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். சரிம்மா, இப்ப எதை சாப்பிட்டாலும் ஒரு வேகமா சாப்பிட வர மாட்டேங்குது, ஒரு ஆக்டிவா சாப்பிட வர மாட்டேங்குது, மெதுவா சாப்பிடற மாதிரி. ஆஃப்டர் ஆஃப்டர் மெனோபாஸ் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து உங்களுக்கு முற்றிலும் கம்மியாகும். ஏன்னா முட்டை ஸ்டாக் இருக்கும்போது முட்டை வளர்ச்சி அடையும் போது தான் ஈஸ்ட்ரோஜன் சுரக்கும். அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து உங்களுக்கு போன் டென்சிட்டி, போனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பசை இதெல்லாமே கொடுத்துட்டு இருக்கும்போது ஜா போன்ஸ் எல்லாமே ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் மெனோபாஸ் வந்து உங்களுக்கு அந்த போன் டென்சிட்டியும் குறையும், ப்ளஸ் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பசையும் குறையும் போது உங்களுக்கு ஸ்லோ மூவ்மெண்ட்ஸ் தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் இன்னும் இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து ப்ராப்பராக ஃபுட் மூலமாக சப்ளிமெண்ட்டாக எடுத்து மெயின்டைன் பண்ணல அப்படின்னா எல்லா ஜாயிண்ட்டுமே வந்து வீக் ஆகும். ஸோ நாட் ஓன்லி ஜா, உங்களுக்கு வந்து நீ பெயின் வரலாம், சமயத்தில் வந்து கழுத்து வலி, லோவர் பேக் பெயின், இதில் மாதிரி நிறைய டெவலப் ஆகும். ஸோ யூஸ்வலி அப்ராட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெனோபாஸ்க்கு அப்புறம் உமன்ஸ் வந்துட்டு நிறைய ஈஸ்ட்ரோஜனை இன்ஜெக்ஷனாக போட்டுக்கிறாங்க. பட் நம்மளோட கலாச்சாரத்தில் அன்னைக்கு இருந்தே கருப்பு எள்ளுருண்டை, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது, இப்படி தான் மெயின்டைன் பண்ணோம். ஸோ எப்படி வந்து பியூபர்ட்டியில் பெண்களுக்கு வந்து உளுந்து களி கருப்பட்டி நல்லெண்ணெலாம் கொடுக்குறாங்களோ அதே போல் மெனோபாஸ் பெண்களுமே வந்து உளுந்து களி கருப்பட்டி நல்லெண்ணெய் எள்ளுருண்டை இந்த மாதிரி நல்லா சத்துள்ள ஈஸ்ட்ரோஜன் ரிச் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ப்ளஸ் அதிமதுரத்துலேயும் இயற்கையான ஈஸ்ட்ரோஜன் இருக்கிறதுனால அதிமதுரை பொடி வாங்கிட்டு நீங்கள் பால்லையோ தேன்லேயோ கலந்து டெய்லி சாப்பிட்டுட்டு வாங்க, உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து முற்றிலும் சரியாகும். இது இல்லாமல் நரம்பு சம்மந்தமாக எதுவும் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு வந்து ஸ்பீச் வந்து பிளர் ஆகுது அப்படிங்கும்போது அதுக்கு வந்துட்டு அண்ட தைலம்னு சொல்லி சித்த மருந்து கடைகளில் கிடச்சினா நாக்கில் தடவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஜா போன்ஸும் நல்லாவே ஆக்டிவாக இருக்கும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு பெண்கள் சார்ந்த கேள்விகள் பற்றி கேட்டு தெரிஞ்சுட்ருக்கோம். நான் நிகழ்ச்சியோட தொடக்கத்திலே சொன்ன மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த கருப்பை இருக்குன்னு நினச்சிட்ருக்காங்க. மெனோபாஸ் ஆன பிறகு என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணுன்றத பற்றி சொல்லியிருக்கீங்க. அதே போல் ஏஜ் அட்டன் பண்ண அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட், அந்த ஃபர்ஸ்ட் மென்சஸ் அப்போ மட்டும்தான் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் தராங்களே தவிர அதுக்கு முன்பும் சரி பின்பும் சரி அது காமனான ஒரு விஷயமா மாறிட்டு வருது. என்ன மாதிரிலாம் மெயின்டைன் பண்ண ஒரு பெண் குழந்தைக்கு அதை பற்றி? கண்டிப்பாக இப்போ பியூபர்ட்டி அட்டைன் பண்ணோன்னே அந்த பெண்ணை வந்து சுற்றியும் உற்றார் உறவினர் எல்லாருமே வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட் வந்து அந்த காலத்தில் செஞ்சாங்க. பட் இப்போ இதுவே வந்து நீங்கள் சாக்லேட்டு ஸ்வீட்ஸை போய் வாங்கிட்டு போய் கொடுக்கக்கூடிய நிலை ஆயிடுச்சு. பட் உண்மையாக அந்த காலத்தில் நான் சொன்ன மாதிரி உளுந்து களி கருப்பட்டி நல்லெண்ணெய் ஒருத்தவங்க செஞ்சு கொடுப்பாங்க, அப்புறம் வந்து கருப்பேல் உருண்டை, கொழுக்கட்டை. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே ஸ்டீம் குக்குடு ஈஸ்ட்ரோஜன் ரிச் ஃபுட்ஸ். அந்த கொழுக்கட்டிலையும் அகைன் எள்ளு, பாசிப்பயிர் இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா, வெள்ளம். இதெல்லாமே வந்து இரும்பு சத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியும் நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜனை கொடுத்து பெண்களுக்கு வந்து முட்டை நல்லா வளர்ச்சி அடைஞ்சு பூப்பு சுழற்சியை ரெகுலரேட் பண்ணுற மாதிரியும் தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஹெல்த்தி ஃபுட் வந்து அந்த பியூபர்ட்டி ஃபங்க்ஷனில் மட்டும் கொடுக்காம மாதம் மாதமே வந்து பெண்களுக்கு அதெல்லாம் கொடுக்கும்போது தான் பீரியட் சைக்கிள் வந்து ரெகுலர் ஆகும். அடுத்தது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரெகுலர் பீரியட்ஸ் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா கரெக்டான டைமுக்கு தூங்காதனால தான். ஏன்னா யூஸ்வலாகவே பெண்களுடைய பூப்பு சுழற்சியும் நிலாவினுடைய சுழற்சியும் வந்து 28 நாளைக்கு இருக்க. ஸோ இந்த 28 டே சைக்கிள் அப்படிங்கிறது
ஒரு நிலாவோட ஒத்து போகுது அப்படின்னா, நிலா வந்தோடனே பெண்கள் வந்து தூங்கணும், அதாவது பாடி வந்து ஷடவுன் பண்ணி கூலிங்காக தூங்கிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், 9 o'clockலாம் தூங்க ஆரம்பிச்சு ஏர்லி மார்னிங் 5 o'clock எந்திரிக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்ட பெண்களுக்கு 90% வந்து மென்சுரேஷன் ரெகுலராக தான் இருக்குது. இந்த யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் நைட், அதாவது நைட் ஷிஃப்ட்டில் நிறைய பெண்கள் இப்போ வேலை செய்கிறாங்க, நைட் ஷிஃப்ட்டே இல்லைனாலும் தேவையில்லாமல் ஏதோ ஒன்று ஃபோனை வச்சு நோண்டிட்டு ரொம்ப லேட் நைட் 2 மணி 3 மணிக்கு தூங்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உணவில் வந்து அதிகமான வாத பொருட்களையும் உடலினுடைய வெப்பத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியான உணவுகள், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனக்கிழங்கு, குக்கரில் வச்சு ரைஸ், இதெல்லாம் கருப்பையில் காற்று அதிகப்படுத்தும். ப்ளஸ் ஹீட் அதிகப்படுத்துகிற மாதிரி புளி காரத்தை ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்களுக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும். அடுத்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன், ரொம்ப ஆஃபீஸில் ப்ரெஷர் இருக்குது அல்லது எக்ஸாம் படிக்கிறாங்க 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக கார்டிசோல் ஹார்மோன் ரிலீஸ்னால உடம்புல டாக்ஸின்ஸ் தங்கும்போது பழைய ஹார்மோன்ஸ் வந்து உள்ளுக்கு சுழற்சி ஆகிட்டு இருக்கும். அப்போது பிரெயின்லேருந்து ப்ராப்பர் சிக்னல் வராமல் முட்டை வளர்ச்சி நடக்காமல் இர்ரெகுலர் பீரியட்ஸ் டெவலப் ஆகும். ஒரு சில பெண்கள் நான் வெயிட் குறைக்கணும்னு சொல்லி சுத்தமாக சாப்பிடாமே இருப்பாங்க, ஸோ அப்போது ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப குறைஞ்சி போய் அதனாலேயும் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரதுக்கு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீண்ட நாட்கள் மலக்கட்டு இருக்கும், ஸோ மோஷன் சரியாக போக மாட்டாங்க, யூரின் வந்து வந்தாலும் நான் வந்து வெளியே பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ண மாட்டேன் வீட்டுக்கு போய் தான் போவேன்னு சொல்லிட்டு அடக்கி அடக்கி வைப்பாங்க. ஸோ அப்போது மலப்பையும் நிறைஞ்சு நீர்ப்பைன்னு சொல்லக்கூடிய சிறுநீரகம் எல்லாமே வந்து டோட்டலாக அதுன்னு சொல்லி கால் பிளட் எல்லாமே வந்து ஃபுல்லாகிட்டு இருக்கும். அப்போது நடுவில் இருக்கக்கூடிய கர்ப்பப்பையில் அந்த சூடு தாக்கும் போதும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி, கர்ப்பப்பை சார்ந்த ஃபெலோபின் டியூப் பிளாக், ஃபைப்ராய்ட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையாக அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால தான் வருது, அதில் குறிப்பாக வாதம் பித்தத்தினால. ஸோ இதெல்லாம் தன்னிலை அடைய வைக்கணும் அப்படின்னா குடலுக்கு சுத்திப்படுத்தி ரத்தத்தை சுத்திப்படுத்தி அவங்களுக்கு வந்துட்டு பழைய ஹார்மோன்ஸ் வந்து வெளியே நீக்கிறதுக்கு லிவர் நல்லா இயங்குவதற்கான மருந்துகள் கொடுக்கும்போது பழைய ஹார்மோன்ஸ் எல்லாம் ஃப்ளஷ் அவுட் ஆகிடும், இப்போ பிரெயின் சிக்னல் பார்த்தவே கரெக்ட் ஆகும். அடுத்து வேறு ஒரு சில ஹேர்பல் ஃபார்முலேஷன்ஸ் வந்து கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் வெளியே தள்ளுறதுக்கான மருந்துகள் கொடுக்கும்போது எந்த ஒரு கர்ப்பப்பை பிரச்சனைகளாக இருந்தாலும் குறைஞ்சது 3-6 மாதத்துலேயே வந்து இயற்கையாக ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஓகே, இது யாருக்கான கேள்வி? உங்களோட வயசுமா? 46. உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. மலச்சிக்கல். கொஞ்சம் உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் ஹையா பேசுங்களேன், சவுண்ட் கொஞ்சம் அதிகமா. ஹலோ, கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா, கொஞ்சம் தெளிவா இல்ல உங்களோட கேள்வி. மலச்சிக்கல் இருக்கு. ஓகே, அது இந்த கால் ஒரு வகை எடுத்துக்கால கலந்து போயிருக்கு. உங்க வாய்ஸ் கிளாரிட்டி இல்லம்மா. உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க, எத்தனை நாளா இருக்கு? அது 6 மாசமா இருக்கு. ஓகே, ஃபைன்மா, தொடர்ச்சியா பேசலாமா? கொஞ்சம் தெளிவா நிதானமா உங்களோட சந்தேகத்தை கேளுங்க. மோஷன் சரியா போறது இல்லன்னு சொல்லிருக்கீங்க, 6 மாசமா சரியா மோஷன் போகலனா எத்தனை நாளைக்கு ஒருக்க மோஷன் போகுதுமா? கொஞ்சம் பசை உள்ள உணவுகளாக சாப்பிடுங்க. இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், இப்போது ஒரு மாய்ச்சர் ரிச் ஃபுட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பசையை கொடுத்து டைஜஷனுக்கு ஈஸியாக அதை நம்ம வயிறு வந்து அதை அரைச்சி டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே வந்து எண்ணெயில் போட்டு ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி அந்த மாய்ச்சர் எல்லாமே எண்ணெயில் ஆவியாக வெளியே போயிடும். அப்போ வறண்ட உணவுகள் எடுக்கும்போது ரொம்ப ட்ரை ஆகிடும் இல்லையா, அது வந்து நம்மளோட வயிறு வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கடினம். ஸோ அதனால் ஆயில் ஃப்ரை, டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உணவில் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுங்க, அது வந்து குட் கொலஸ்ட்ரால் தான், கண்டிப்பாக கொலஸ்ட்ரால்லாம் ஏறாது, டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நம்மளோட ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த கீ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய குட் கொலஸ்ட்ராலை வந்து டெரைவ் பண்ணி தான் நம்மளோட ஹார்மோன்ஸே வந்து சுரக்குது. அடுத்தது வந்து ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் சாப்பிடுங்க. ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ்னால் கீரைகள், காய்கறிகள், ஒரு ஒரு வெள்ளரிக்காய், லெட்யூஸு, ப்ரக்கோலி, இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, அவரைக்காய், பீக்கங்காய், சொரக்காய், இதெல்லாமே வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான காய்கறிகள் வந்து டெய்லியுமே வந்து சேர்த்திக்கோங்க. அடுத்தது கார்போஹைட்ரேட்ஸ் பொறுத்த வரைக்கும்
கொஞ்சம் கைக்கூத்தல் அரிசி, ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, மில்லட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஃபைபர் இருக்குது. நம்ம அந்த ஃபைபரையும் சேர்ந்து சுரண்டி எடுத்து ரொம்ப பாலிஷ் பண்ணி சாப்பிட்றதுனால தான் நிறைய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னால கான்ஸ்டிபேஷன் இருக்குது. கான்ஸ்டிபேஷனுக்கு நிலவாரை அல்லது பொன்னாவரை சூர்ணம் வந்து வாங்கி டெய்லியும் நைட்டு சுடுதண்ணியில் கரைச்சி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே உங்களோட உடலுடைய இன்டெஸ்டல் மொட்டிலிட்டி வந்து நல்லா தூண்டப்படும் போது நெக்ஸ்ட் டே காலையில் ஃப்ரீயாக மோஷன் போக ஆரம்பிக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு ஒரு 1 மந்த் உங்களுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பயாலஜிக்கல் கிளாக் செட் ஆகி கரெக்டாக உங்களுக்கு அந்த டைமுக்கு மோஷன் போக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க உங்க பேர் என்ன? ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்புல தான் சார் இருக்கீங்க, உங்க பேர் என்ன சார்? எங்க இருந்து கால் பண்றீங்க? ஆவடியில இருந்து. ஓகேமா, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான். உங்க வயசு? 48. ஓகேமா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? கொஞ்சம் தெளிவா பேசலாம், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. என் பேர் சசிரேகாங்க மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? உங்க வயசு? 40. மாதவிடாய் சமயத்துல வலி அப்படின்னா உங்களுக்கு கர்ப்பப்பையுடைய சூடுனாலதான். சோ வார ஒரு தடவை, மாதவிடாய் சமயம் இல்ல, மத்த நாட்கள்ல வார ஒரு தடவை திங்கள் புதன் சனி 3 நாளைக்கு ஒருக்கா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க, தண்ணி நிறைய குடிங்க, பிளஸ் டெய்லியுமே வந்து தொப்புள் அதுக்கப்புறம் அடி வயத்துல விளக்கன் அப்ளை பண்ணிக்கோங்க. பீரியட்ஸ் டைமில் வர பெயினுக்கு வந்து வெந்தயம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரஜன், நேச்சுரல் ஈஸ்ட்ரஜன் வந்து கர்ப்பப்பைக்கு பச கொடுத்து கர்ப்பப்பையும் வந்து நல்லா கூலிங் கொடுக்கும். ஸோ இது இல்லாமல் பீரியட்ஸ் டைமில் வந்து நிறையா ஃப்ரூட் ஜூஸஸ் எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு ஜூஸு, கிரேப்ஸ் ஜூஸு, சாத்துக்குடி இந்த மாதிரி, வாட்டர்மெலன் இந்த மாதிரி நிறையா உங்களை ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இளநீர் கிடச்சிது அப்படின்னா பீரியட்ஸ் டைமில் டெய்லியுமே 1 or 2 இளநீர் எடுத்துக்கோங்க, மோர் நிறையா குடிங்க. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு அந்த கிராம்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். ரொம்ப சிவியர் கிராம்ஸாக இருந்ததுன்னா பியூர் சாண்டில்வுட் வாங்கி அதை நல்லா இழைச்சிக்கோங்க. இழைச்சிட்டு 4 மிளகு அளவுக்கு வந்து ஜஸ்ட் பாலில் கொஞ்சோண்டு தேன் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கர்ப்பப்பை சூடு தணிஞ்சு அந்த கிராம் பெயின் வந்து டோட்டலாக பெயின் கில்லரே இல்லாமல் உங்களுக்கு நல்லாவே சப்சைட் ஆகும். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங், நான் கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. பேர் ஷாலினி. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்காகதாங்க. உங்க வயசு? உடம்புல காத்து பூந்து வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கி உங்களுக்கு அல்சர் ஏற்படுத்துது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக உடம்புல வந்து கேஸ் தங்க அதுலேருந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நம்ம கேஸ்லேருந்து தானே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்லேயே நம்ம கேஸ் வச்சு தானே அடுப்பே எரிக்கிறோம், காற்று வந்து எப்பவுமே ஹீட்டாக கன்வெர்ட் ஆகும். அப்போ வயிற்றில் வந்து காற்று தங்கி அசிடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி உள்ளெல்லாம் புண்ணு ரணம் ஆக்கி விட்டுரும். ஸோ அப்போ மலக்கட்டு வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். முடிஞ்சால் ஒரு தடவை பேதிக்கு எடுத்துக்கலாம், அதில் டெய்லி வந்து மலம் கழிக்கிறதுக்கு கடுக்கா சூர்ணம் எடுத்துக்கலாம். ஏன்னா அல்சரில் வந்து பொன்னாவாரம் நிலவாரம்லாம் கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து இரிட்டேட் பண்ணும். ஸோ கடுக்கா வந்து தோற்பாக இருக்கிறதுனால அல்சருக்கும் நல்லது, ப்ளஸ் மோஷனையும் வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணும். இது இல்லாமல் சித்த மருத்துவத்தில் அன்னபேரி செந்தூரம் இந்த மாதிரியான காம்பினேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சைடு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும், மோஷனும் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். வேறு என்ன கம்ப்ளைண்ட்மா அல்சர் தாண்டி? முதுகுத்தண்டுல வலிக்கு அடிக்கிருக்கும், ரெண்டு வெர்டிப்ரா அதாவது மெயினான அந்த எலும்புக்கு நடுவுல ஒரு டிஸ்க் இருக்கும் தட்டு மாதிரி,
இப்போ உங்களுக்கு எலும்பு தேய்மானத்தின் காரணமாக அது வந்து நடுவில் இருக்கக்கூடிய அந்த தட்டை போய் அழுத்தும். எப்படி க்ரீம் பிஸ்கட்டை வச்சு அழுத்தும் போது நடுவில் இருக்கிற க்ரீம் பிதுக்கிட்டு வெளியே வரும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு பல்ஜ் ஆகி வெளியே நிற்கும். ஸோ இதுக்கு வந்து அடிப்படையாக கால்சியம் ரிச் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து அந்த நடுவில் கூடிய பசை இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு ஈஸ்ட்ரோஜன் ரிச் ஹர்ப்ஸையும் கொடுக்கும்போது இது நிரந்தரமாக தீர்வாகும். ஏன்னா ஆல்மோஸ்ட் 60 வயசு அப்படின்னா மெனோபாஸ் தாண்டி தான் பெண்களுக்கு வந்து எலும்பு தேய்மானத்தினால இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ கோயம்புத்தூரில் எங்களோட பிரான்ச் வந்து இருக்குமா, நீங்கள் எல்லா நாட்களுமே கோயம்புத்தூரில் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணலாம். அவினாஷி ரோட்ல இருக்கு. நீங்க கோயம்புத்தூர்ல அப்பாயின்மெண்ட் வேணும்னா கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய நம்பர் வந்து 0442433522. இந்த நம்பர் கால் பண்ணிட்டு நீங்க கோயம்புத்தூர்ல இன்னைக்கு கூட டாக்டர் போய் பார்க்கலாம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? உமா மகேஸ்வரி மேடம், இப்பதான் பேசின கால் கட் ஆயிருச்சு. ஓகேமா, உங்களோட சந்தேகத்தை நீங்க கேட்கலாமா, கொஞ்சம் தெளிவா கேளுங்கம்மா. முதல்ல உங்க வயசு என்ன? வயசு 48 மேடம். ஓகேமா, பேசலாமா. வணக்கம், சொல்லுங்க உமா மகேஸ்வரி, உங்களோட கேள்வி என்ன? மென்சஸ் விட்டு விட்டு வருது மேடம், 3 மாசம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்தா 1 வாரம் 10 நாள் போகுது. சரி, உடம்பு வேற ரொம்ப வெயிட் போட்டுருது. ஓகே, இப்போ 48 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து மெனோபாஸ் வந்து நீங்க நோக்கி போயிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால இரெகுலர் பீரியட்ஸ் காமன் தான். சம்டைம்ஸ் பீரியட்ஸ் வந்தால் 20 நாள் தொடர்ந்து போயிட்டே இருக்கும், கட்டி கட்டியாக வரும். வந்துட்டு மறுபடியும் ஒரு 20 நாளே மறுபடியும் ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மெனோபாஸ் டைம்ல எப்பவுமே வந்து கர்ப்பப்பை வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாதவிடாய் முற்றிலும் நிற்கிறதுக்கு முன்னாடி கர்ப்பப்பையில் எது கட்டிகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் அதெல்லாம் கரைச்சி உங்களுக்கு மாதவிடாயிலே வந்து சுத்தமாயிடும். ஸோ அப்போ ஆஃப்டர் மெனோபாஸ் வந்து ட்ரீட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து சப் சீரோசல் ஃபைப்ராய்ட், அதாவது கர்ப்பைக்கு வெளியே இருந்துச்சுன்னா மோஷனில் வெளியே எடுக்கிறது ஈஸி. பட் ஆஃப்டர் மெனோபாஸ் ஒரு சிலருக்கு நம்ம கொடுக்குற மருந்துகளில் பீரியட்ஸாகவே வந்து கிளியர் ஆகும், பட் அது வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதனால் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் மெனோபாஸ்லேயே ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்டோ பாலிப்போ வேறு ஏதாவது கட்டிகளோ இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு சில ஹேர்பல் மெடிக்கேஷன்ஸ்லேயே ஃபர்டிலிட்டி கிளென்ஸ் மருந்து மூலமாகவே கரைச்சி மாதவிடாயில் வெளியே ஏற்றிறது நல்லது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆவடியிலேருந்தான் கால் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சென்னை டி நகரில் தான் எங்களோட கிளினிக் இருக்குது. நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வர வேண்டிய நம்பர் 0442433522. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? என் பேர் ரங்கநாதன். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? யாருக்கான கேள்வி சார்? உங்க மகனுக்கான கேள்வியா சார்? அவரோட வயசு என்ன? ஓகே சார், தொடர்ச்சியா பேசலாம். உங்களோட சந்தேகம் என்ன சார்? ஆனா கொஞ்சம் தெளிவா பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். சளி பிடிச்சிருக்கு, ஒன்றும் சரியாகலன்னு கேக்குறீங்களா சார்? என் பையனுக்கு அதனாலதான் கோல்டு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சைடு, இன்னொன்று கோல்டு இருக்குது, சைனஸ் இருக்குன்னா நான் உடனே சுடு தண்ணியில் குளிக்க வைக்கிறேன் அல்லது குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபாலோ பண்ணுறதுனால தான் ரைனைட்டிஸ் ஆகட்டும் ஸ்னீசிங் ஆகட்டும் ரொம்ப சிவியர் ஆகுது. யூஸ்வலாக தலைக்கும் கண்ணுக்கும் சுடு தண்ணி படவே கூடாது. இப்போ சுடு தண்ணி படுற இடம் வந்து எப்போவுமே அந்த போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும், ஒரு ஹீட்டின் காரணமாக ஒரு இடம் விரிவடையும். அப்போ போர்ஸ் ஓப்பன் ஆகும்போது தண்ணியெல்லாம் உள்ளே போய் தங்கும். அதுதான் வந்து காலையில் தும்முனா இருமுனா வந்து உங்களுக்கு ஸ்னீசிங்காகவும் ரைனைட்டிஸாகவும் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது ஹாட் ஷவரை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதாவது உங்கள் பையனை வந்து சுடு தண்ணியில் குளிக்க சொல்லாதீங்க. ரொம்ப அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்க, திங்கள் புதன் சனி 3 நாள் 1 நாள் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி வாரம் ஒதுல குளிக்கணும். ஸோ அப்படி குளிக்கிறப்ப மட்டும் லேசான வெந்நீர், லேசான வெந்நீர் ரூம் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வெந்நீர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் கொடுங்க. இப்போது ஆல்ரெடி நம்ம கோவிட் காலத்திலே விட்டமின் சி வந்து உங்களுக்கு இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம். பட் முன்னாடிலாம் எல்லாருமே ஆரஞ்சு ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸு, எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இதெல்லாம் தான் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி எந்த ஒரு நோயும் வராமையோ சளி பிடிக்காமல் பார்த்துக்கும். ஸோ அதனால் லெமன், நெல்லிக்காய், அதுக்கப்புறம் ஆரஞ்சு, கிரேப்ஸ், பைனாப்பிள், இதெல்லாமே விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ். முடிஞ்சால் கிவி, கொய்யா, இதில் எல்லாத்துலேயுமே விட்டமின் சி இருக்குது. இதெல்லாமே நிறைய கொடுக்க ஆரம்பிங்க. இனிஷியலாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பயமாக இருக்குது, சளி அக்ரவேட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் குடிச்சிட்டு சூடு தண்ணி குடிக்கலாம், அல்லது ஜூஸ்லேயே கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டு கொடுக்க ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இம்யூன் சிஸ்டமும் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுலேயே வந்து படிப்படியாக ரைனைட்டிஸ், ஸ்னீசிங், சைனஸ் இதெல்லாமே வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். பாடி ஹீட்னால தான் சைனஸ் வருது, கோல்டுனால வரதில்லை. அதை முதல்ல தெரிஞ்சுட்டு ஆயில் பாத் எடுக்கிறது, தண்ணி நிறைய குடிக்கிறது, மோஷன் ஃப்ரீயாக போகிறது, இதை மூணையும் பார்த்தாலே சைனஸ் யாருக்குமே வராது. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ,
குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன? என் பேர் ரோசா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? விழுப்புரம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்விதான். உங்க வயசுமா? 20. ஓகே ஃபைன், வா உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம், என் மேரேஜ் ஆகி 5 மாசம் ஆகுது. ஓகே, பிரெக்னன்சி ஹெல்ப் பண்றோம். இது வரைக்கும் பீரியட் வந்து 28 நாள்ல வரும். சரிம்மா. இந்த மந்த் வந்து 31 நாள் தள்ளி போயிட்டு வந்துச்சு. ஆனா கட்டி கட்டியா வர்றது, வலி அதிகமா இருந்துச்சு. ஓகே, இப்போ 5 மந்த்ஸா நீங்க பிரெக்னன்சிக்காக ட்ரை பண்றீங்க. கன்சீவ் ஆகல, 28 நாள் வர பீரியட்ஸ் வந்து இப்போ 31 டேஸ்ல கட்டி கட்டியா வருது இல்லையா? ஓகேம்மா. இப்போ சம்டைம்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது கரு நின்று அது களையுதா அப்படிங்கறத ஒரு சந்தேகத்தில் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பட்சத்தில் நீங்கள் ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி எண்டோமெட்ரியம் திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஏன்னா எண்டோமெட்ரியம் திக்னஸ் ரொம்ப தின்னா இருந்ததுன்னா சம்டைம்ஸ் இம்ப்ளான்டேஷன் நடந்து உடனே மிஸ்கேரேஜ் ஆகும் சான்சஸ் இருக்கு. இல்லை கர்ப்பப்பையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, ஸ்டிபி இன்ஃபெக்ஷனோ அல்லது புழுக்களோ இருக்கும்போது கூட கரு உள்ளே தங்க விடாமல் கிளென்ஸ் அவுட் ஆகும். இல்லை கரு தங்காமையும் ஒரு சிலருக்கு பீரியட்ஸ் வந்து டிலேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் கல்யாணம் ஆகி இன்னொரு இடத்துல போய் வாழ்கிறீங்க அப்படிங்கும்போது ஹார்மோன்ஸ் கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜஸில். அதனாலேயும் கொஞ்சம் 1 or 2 டேஸ் தள்ளி போகும். ட்ராவல் ஜாஸ்தி பண்ணுறீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வேறு எதாவது ஒர்க் பண்ணுறீங்கனாலும் 1 or 2 டேஸ் தள்ளி போகும். ஸோ அதனாலேயும் வந்து 1 or 2 டேஸ் தள்ளி போகிறத இரகுலர் பீரியட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 28 நாள் சைக்கிள் உங்களுக்கு ஆல்ரெடி ரெகுலராக இருந்ததுனால கரெக்டாக 14th டே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ்லேருந்து யூஸ்வலாக முட்டை வெடிச்சு வெளியே வர டைம் வந்து 14th நாள். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ்லாம். இன்னிலேருந்து கனெக்ட் பண்ணி 12, 14, 16 இந்த நாட்களில் ட்ரை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஈஸியாகவே உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். இன்னொரு 2-3 மந்த்ஸ் ட்ரை பண்ணியும் அப்புறம் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா என்னங்கிறத பாருங்கள். இல்லை தேவைப்பட்ட உங்கள் கணவனுடைய செமானலிசிஸ் பண்ணி அதில் மொட்டிலிட்டி மார்ஃபாலஜியில் எதுவும் கோளாறுகள் இருக்கா. ஏன்னா மார்ஃபாலஜினா ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் வந்து அட்லீஸ்ட் லீஸ்ட் ஃபஸ்ட்டு 12% இருக்கணும்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னது, இப்போ 4% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் 4 to 12% இருக்கான்னு பாருங்கள். ஒரு சிலருக்கு 2%, 3% அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து கருச்செதி அடிக்கடி ஆகும். ஏன்னா ஒரு சீட் நல்லா இருந்தால் அந்த நிலத்தில் போய் நல்லா வளரும், ஒரு செடியாகவும் மரமாகவும். அது சீட் டிஃபெக்ட் இருந்ததுன்னா மண்ணே அது விழுங்கிடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்பெர்ம் நல்லா ஸ்ட்ரக்சர்டாக இருந்தால் தான் அது வந்து கர்ப்பப்பைன்னு சொல்லக்கூடிய நிலத்தில் போய் தங்கி வளரும். ஸோ ஸ்பெர்ம் டிஃபெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் 2% வச்சுக்கோங்களேன், என்ன அர்த்தம்னா 100ல் 2 ஸ்பெர்ம் தான் தலை உடம்பு வால் பகுதி இந்த மாதிரி முழு உருவம் அமைப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் உங்களுக்கு வந்து கருச்சிதைவுகள், இப்போ டிஃபெக்டட் ஸ்பெர்ம் போய் ஒரு ஃபர்டிலைசேஷன் நடந்ததுன்னா சம்டைம்ஸ் மிஸ்கேரேஜ் ஆகும். ஸோ ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணியும் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு அல்ட்ராசவுண்டும் உங்கள் கணவருக்கு ஒரு செமானாலிசிஸ் டெஸ்ட்டும் பண்ணி பார்க்குறது நல்லது. நன்றிமா கால் பண்ணதுக்கு. இது தொடர்ச்சியா எத்னிக் ஹெல்த் கேரோட கேம்ப் டீடைல்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 1ஆம் தேதிகளில் ஹோட்டல் நியூ காலேஜ் ஹவுஸ், N2 டவுன் ஹால் ரோடு, மதுரை 625001. 2ஆம் தேதிகளில் ஹோட்டல் ஆஷ்பி ஷாப், 17A ராக்கின்சன் ஜங்ஷன் ரோட், திருச்சிராப்பள்ளி 620001. 3ஆம் தேதிகளில் ஹோட்டல் ப்ளூ ஸ்டார், 369A நேரு தெரு, காந்திபுரம் பேருந்து நிலையம் அருகில், ராம்நகர், கோயம்புத்தூர் 641009. 4ஆம் தேதிகளில் ஹோட்டல் மில்லியன் டே லக்ஸுரி, 150-151 பட்டமங்கல தெரு, பசுபதி தெரு, காமராஜர் சாலை, மயிலாடுதுறை 609001. 5ஆம் தேதிகளில் ஹோட்டல் ராமகிருஷ்ணா, 34F போலூர் ரோடு, திருவண்ணாமலை 606601. 6ஆம் தேதிகளில் ஹோட்டல் சுரபி, 33 ஆபீசஸ் லைன், சங்கமம் ஹால் அருகில், வேலூர் 632001. 7ஆம் தேதிகளில் ஹோட்டல் SPK பார்க், 328 காந்தி ரோடு, தேரடி அருகில், காஞ்சிபுரம் 631501. 1வாரம் சனி மற்றும் ஞாயிறு ஹோட்டல் வுட்லண்ட், 5 ராஜா ராம்மோகன் ராய் ரோட், சம்பங்கி ராமநகர், பெங்களூரு 560025. 2வது வாரம் சனி மற்றும் ஞாயிறு சாய்ராம் ஹோட்டல், லால் பகதூர் சாஸ்திரி ரோட், சுப்பராய பிள்ளை சத்திரம், புதுச்சேரி 605005. கடைசி தேதிகளில் ஸ்ரீ பரணி ஹோட்டல், 29A மதுரை ரோடு, திருநெல்வேலி
62 7 00 1. எத்னிக் ஹெல்த் கேரோட கேம்ப் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. கேம்ப் டீட்டெயில்ஸ் தாண்டி நேரடியாக டாக்டர்ஸை சந்திக்கிறதுக்கு உங்களோட பிரான்ச்சஸ் பற்றியும் சொல்லுங்கள் மேம். ஓகே, சென்னையில் எல்லாநாளுமே டி நகரில் பார்க்கலாம். இது இல்லாமல் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், பெங்களூர், ஹைதராபாத், பாம்பே இது எல்லாத்துலேயுமே வந்து நியூ பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா எல்லா நாட்களுமே பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய நம்பர் 0444-233-5222. இது இல்லாமல் மற்ற ஸ்டேட்ஸ்லேயோ வேறு இடத்துலேருந்தோ வந்து நேரில் வர முடியாமல் இருக்காங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் வந்து 9600000037 அண்ட் 9600000038. ஓகே மேம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? பாபு மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க? மேல்மருவத்தூர். ஓகே, ஃபைன். இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு தான் மேடம். எனக்கு. உங்க வயசு? 46 மேடம். ஓகே, டாக்டர் நேபில் தான் இருக்காரு, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் பாபு, சொல்லுங்க. ஒண்ணுலங்க டாக்டர், எனக்கு ஒரு 8 வருஷமா சுகர் இருக்குங்க. ஓகே. எனக்கு வந்து இந்த மலக்கட்டு பிரச்சனை இருக்குங்க. சரிங்க. நார்மல் மோஷன் போறதே இல்லைங்க. உடலுடைய மொட்டிலிட்டி நல்லா தூண்டி மோஷன் எல்லாம் ஃப்ரீயா போகும். மெயினா தண்ணி நிறைய குடிக்கணும். உடலுடைய சூடு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இப்போ பாடி ஹீட்டாக வச்சுக்கோங்களேன், நமக்கு என்னதான் தண்ணி குடிச்சாலும் அது எல்லாமே ஆவி நீராவியாக வெளியே போயிடும். அப்போது உணவு டைஜஸ்ட் பண்ணி வெளியே தள்ளுறதுக்கு நீர் பத்தாது. ஸோ அதனால் உடம்பு குளிர்ச்சியாக மெயின்டைன் பண்ணிவிட்டு தண்ணி குடிக்கும்போது இப்போ ஒரு மிக்சி வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் போட்டு தண்ணி ஊற்றினா தானே அது அரைக்குது. அதனால் தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ரொம்ப ஓவர்லோட் பண்ணாதீங்க, ஒரே டைம் நிறைய சாப்பிடாதீங்க. மெயினாக சுகர் இருக்கிறதுனால உணவு பிரித்து பிரித்து சாப்பிடுங்க. 2 மணி நேரத்துக்கு ஒருக்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது உங்களுக்கு டைஜஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் முடிஞ்ச வரைக்கும் நான் தண்ணி வந்து கொஞ்சம் வெந்நீராக ரொம்ப கொதி கொதிக்கி இல்லாமல் லேசான வெந்நீராக குடிக்கும்போது உங்களுக்கு மலக்கட்டமும் வராது. டெய்லி கீரைகள், காய்கறிகள், பழங்கள், நட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கும் போதும் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து மலம் வந்து கழியும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சோனா, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து கூப்பிடுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? எங்க பாட்டிக்கான கேள்வி. அவங்க வயசு? அவங்க வயசு 80 தாண்டி இருக்குங்க. ஓகே ஃபைன்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சோனா. அவங்க மேடம், வணக்கம் மேடம். உங்க பாட்டி வந்து 80 மேல இயர்ஸ் ஆச்சு. அவங்களுக்கு அடிக்கடி ஒன் பாத்ரூம் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, யூரின் அடிக்கடி போயிட்டே இருக்கா? யூரின் அடிக்கடி போயிட்டே இருக்காங்க. காலையிலும் அடிக்க போவாங்க, நைட்னா ரொம்ப அதிகமா போறாங்க. அவங்களுக்கு அது கண்ட்ரோலே இருக்கிறது இல்ல. சுகர் இருக்கா உங்க பாட்டிக்கு? சுகர் இல்ல உங்களுக்கு. ஓகே, எதுவும் யூரினரி பர்னிங் சென்ஸ்? ஹை பிபி இருக்கானா? என்னதுமா? பிபி இருக்கு. ஹை பிபி இருக்கு மேடம், சுகர் இல்லானா. ஓகே, யூரினரி இரிட்டேஷன், பர்னிங் சென்சேஷன் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? யூடிஐ இன்ஃபெக்ஷன், ஈகோலை இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி? நரம்பு தளர்ச்சினால ஏற்பட்டிருக்கும். இதுக்கு வந்து சித்தால நரம்பு உரமாக்கி செய்கி உள்ள அமுக்ரா, பூனைக்காளி போன்ற ஹெர்ப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது சித்தம்ப டாக்டர்ஸ் நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க வாங்கறதுனால வாங்கிக்கலாம். இல்ல எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு மெடிசன் என்ன போஸ்ட்ல அனுப்புறனால அனுப்பலாம். என்னங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்கள். இல்லை பக்கத்தில் நீங்கள் ஒரு சித்தா டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அமுக்ரா, பூனைக்காளி இந்த மாதிரியான காம்பினேஷன் நரம்புரமாக்கி செய்கியுள்ள மூலிகைகள்னு கேட்டிங்கன்னா அதுக்கான மருந்துகளும் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நர்வ்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி யூரின் வந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக போகாமல் கண்ட்ரோல்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீர் கடுப்புன்னு சொல்லுவோம், அதாவது தண்ணி நிறைய குடிக்க மாட்டாங்க வயசானவங்க. ஸோ கிட்னி வந்து சரியாக ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு சொட்டாக வந்து யூரின் போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட இருக்கும். ஸோ இந்த இஷ்யூஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு நீர்மூழ்கி கஷாயமும் கேட்டு வாங்கி கூட கொடுங்க. பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரோஸ் குல்க்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் கொடுங்க, ஏன்னா சுகர் கிடையாது. மோரோவர் ரோஸ் குல்க்கு வந்து பனங்களுக்கு ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு செய்கிறது தான். ஸோ அதனால் மேஜராக சுகர் இன்க்ரீஸ் ஆகாது சப்போஸ் சுகர் இருந்தாலுமே. ஸோ ரோஸ் குல்க்கு வந்து நீர்மூழ்கி கஷாயம், முடிஞ்சால் நன்னாரி சர்பத்து, ப்ளஸ் நரம்பு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அமுக்ரா, பூனைக்காளி இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த ஒன்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. வணக்கம். நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிரிட்டிக் கட்டலிங் பேஃபம் யூ ஆல்.